ஹலோ எவ்ரிவன், நான் தம்பி செல்வன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுறது, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐடி வேர்ல்டில் கரண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்போனா வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் உக்காந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லேட் ஆகும். அதுக்காக நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய நான் சொல்கிற டாபிக்ஸ் மட்டும் படிங்க. முதல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்புட் எப்படி கொடுக்கறது, அதை எப்படி அவுட்புட் ப்ராசஸிங் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலான விஷயங்களை லேர்ன் பண்ணுங்க பைத்தானில். அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா சயின்ஸ் டாபிக். வேல்யூஸ் எல்லாம் எப்படி கலெக்ஷனாக வந்து கெட் பண்ணிட்டு அதை எப்படி டேட்டா ப்ராசஸிங் பண்ணுறாங்க, அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கான ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் பத்தி நீங்க லேர்ன் பண்ணனும். அதுக்கப்புறமா நீங்க வந்து கிளாசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே கிளாசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் காமனா இருக்கும். சோ பைதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே கிளாசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காமனா இருக்குது, அதையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணனும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பைத்தான்ல எப்படி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து MySQL கனெக்டிவிட்டி, டேட்டா பேஸ் கூட எப்படி நம்ம வந்து பைத்தான் சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்றது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ MySQL கனெக்டிவிட்டி இன் பைத்தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பைத்தான் லாங்குவேஜ்ல. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த ஃபர்ஸ்ட் நாலு டாபிக்கை நீங்க வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஆஃப் பைத்தான், அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கிளாசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் MySQL கனெக்டிவிட்டி இன் பைத்தான், இதை நாலுத்தையுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம வந்து GUI ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணணும் பைத்தானில். அது என்னப்பா அது GUI ப்ரோக்ராமிங் அப்படின்னு, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம பைத்தான்ல ஒரு சாஃப்ட்வேர் பேஜை டிசைன் பண்ணுறதுக்கான கோடிங்ஸை நம்ம வந்து லேர்ன் பண்ணுற இடம் தான் வந்து GUI ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏகப்பட்ட GUI பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக பைத்தானில் இருக்குது, அதை நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பைத்தான் ப்ரோக்ராமிங்குள்ள. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், TK இன்டர் பேக்கேஜ், டார்டல் பேக்கேஜ், டிஜாங்கோ பேக்கேஜ், கிவி பேக்கேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட GUI ப்ரோக்ராமிங் பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக பைத்தானுக்குன்னு நெட்ல இருக்குது. அதை நம்ம பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நெட்ல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம சாஃப்ட்வேர் பேஜை கடைசியா டிசைன் பண்றதுக்கு இந்த GUI ப்ரோக்ராமிங் அப்படிங்கற கான்செப்ட்டை நம்ம லேர்ன் பண்ணி ஆகணும். இதுல தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் பேஜை கிரியேட் பண்ண முடியும். நான் சொல்றேன், இந்த GUI ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணியிருந்தா தான் சாஃப்ட்வேர் பேஜை நம்மளால டிசைன் பண்ணிக்க முடியும். அது வர்க்குக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு GUI பேக்கேजेस வந்து இன்டர்நெட்ல அவேலபிளா இருக்கு, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றேன், இந்த அஞ்சு டாபிக்கல் லேர்ன் பண்ணீங்கனால் நம்ம வந்து பைத்தானில் இன்ஸ்டடாக ரெடி ஆகிட்டு ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங், செகண்ட் டாபிக் வந்து சீக்வன்ஸ், தேர்ட் டாபிக் வந்து கிளாசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபோர்த் டாபிக் MySQL கனெக்டிவிட்டி டு டேட்டாபேஸ் இன் பைத்தான். பைத்தானில் MySQL சாஃப்ட்வேர் மூலயமா டேட்டாபேஸை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, அது ஃபோர்த் டாபிக். ஃபிஃப்த் டாபிக் வந்து GUI ப்ரோக்ராமிங், அது வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்காக, சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறதுக்காக இந்த GUI ப்ரோக்ராமிங் நம்ம வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன், இந்த அஞ்சு டாபிக்ஸை நீங்கள் வந்து பைத்தான் லாங்குவேஜில் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான ப்ராஜெக்டை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு. இப்போ எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் பைத்தானில் வந்து ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, AI-ன்னு சொல்லுவாங்க, AI அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ERP பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டேட்டா மைனிங் இருக்கு, IoT கான்செப்ட் இருக்கு. இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் கொடுக்குற சஜஷன் வந்து நீங்கள் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாபிக்ல பைத்தான் ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் டேட்டா சயின்ஸ்லேயும் பண்ணலாம், அண்ட் தேர்டு வந்து ஐஓடி கான்செப்ட்லேயும் பண்ணலாம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற டாபிக் கீழேயும் நீங்கள் வந்து பைத்தனில் ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணலாம். அது எல்லாமே கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டெக்னாலஜிஸு. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸில் நீங்கள் வந்து ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராஜெக்டாகவே இருக்கும். அப்படின்னா இன்ஸ்டடாக நீங்களும் வந்து பைத்தன் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த அஞ்சு கான்செப்டை மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு இன்ஸ்டடாக உங்களாலேயும் வந்து ஒரு பைத்தன் ப்ராஜெக்டை உடனே டெவலப் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கூட நெட்டில் இருந்து கூட நீங்கள் ஐடியாஸை வந்து கேதர் பண்ணலாம். நெட்டில் ப்ரீடிஃபைனாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்டேட்டும் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த அஞ்சு டாபிக்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டில் காமிக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ற ஐக்கான சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் தம்ஷெல்வன் சைனிங் ஆஃப்.